ஜெல் மாதிரியே ஒரு திரவம் இருக்கும். இது வந்து பல மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது மருக்கள்லாம் இருக்கும்போது இந்த ஜெல்ல 3 நாளைக்கு நைட் போட்டுட்டு தூங்கிடணுமா. அப்படி பண்ணுறதால என்ன ஆகும்னா 3வது நாள் அந்த மரு வந்து தானாக காஞ்சி உதிர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டாக எரியிற தன்மை கொண்டதுன்னு கூட சொல்கிறாங்க. லைட்டாக இரிட்டேஷன் வருமா இது ஸ்கின்ல போட்டால். சிலது வந்து சில பேருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணதில்லை. யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. பூச்சி தாக்குதல்னு பெருசாக இந்த செடிகளில் பார்க்க முடியாது. மோஸ்ட்லி இந்த மீலி பக்ஸ் இருக்காங்களா, மாவு பூச்சி பசங்க, அவனுங்க தான் வருவானுங்க. அவனுங்கெல்லாம் வந்தால் கூட ஒன்றும் கவலை இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம அந்த பிளெயின் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிட்டாலோ இல்லை நீம் ஆயில் ஸ்ப்ரே கொடுத்துட்டாலோ இவங்க வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து இந்த பூச்சியை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள்லேயே கியூர் ஆகிடும். அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் மூலமாக இந்த செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க.